இன்றைய நற்செய்தி வாசகம். தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா? புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசெயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேரையும் பார்த்து ஓய்வு நாள் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தம் கிணற்றில் பிள்ளையோ மாடோ விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எந்த நிலைக்கும் சென்று உதவுவோம். அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரில் நற்செய்தி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நற்செய்தி கூட்டத்தில் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்ற மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரும் கலந்து கொள்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட ஒருவர் அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு குறிப்பிட்ட அந்த நகருக்கு இருப்பூர்தியில் வந்து இறங்கினார். இருப்பூர்தி நிலையத்திலிருந்து தங்கும் விடுதி வரை தன்னுடைய உடைமைகளை கொண்டு செல்வதற்கு யாராவது இருக்கின்றார்களா என்று அந்த மனிதர் அங்கும் இங்கும் பார்த்தார். அப்பொழுது ஒரு கருப்பினத்தவர் அவரது கண்ணில் பட்டார். உடனே அந்த மனிதர், கருப்பினத்தவரை அழித்து என்னுடைய உடைமைகளை நான் தங்கப்போகும் விடுதி வரை கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். தாராளமாக கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு கற்பினத்தவர் அந்த மனிதருடைய உடைமைகளை அவர் தங்க இருந்த விடுதி வரை கொண்டு சென்றார். விடுதி வந்ததும் அந்த மனிதர் கற்பினத்தவரிடம், இந்தா என்னுடைய உடைமைகளை இங்கே கொண்டு வந்ததற்கான கூலி என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். கற்பினத்தவரோ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பணத்தை வாங்க மறுத்துவிட்டார். ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய்? உனக்குரிய கூலியைத்தானே நான் தருகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னதும், என்னிடத்தில் தேவைக்கு மிகுதியாகவே பணம் இருக்கின்றது, அதனால்தான் வேண்டாம் என்று சொன்னேன் என்றார் கருப்பினத்தவர். உன்னிடத்தில் தேவைக்கு மிகுதியாக பணம் இருக்கின்றதா? அப்படியானால் உன்னுடைய பெயர் என்ன என்று அடுத்த கேள்வியை கேட்டார் அந்த மனிதர். என் பெயர் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்று கருப்பினத்தவர் சொல்லி முடித்ததும் அந்த மனிதர் அதிர்ந்து போய், ஐயா, உங்களை பார்ப்பதற்குத்தானே நான் இங்கு வந்தேன். நீங்கள் எவ்வளவு பெரிய மனிதர்! நீங்கள் போய் இந்த வேலையை எனக்கு செய்திருக்கின்றீர்களே, அது சரி, நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்தீர்கள் என்று ஒரு விதமான குற்ற உணர்வோடு கேட்க, கார்வர் அவரிடம், உங்களுக்கு இந்த உதவி தேவைப்பட்டது, அதனால்தான் நான் இந்த வேலையை செய்தேன் என்றார். ஆம், ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் அமெரிக்கா கண்டெடுத்த அற்புதமான அறிவியல் மேதை. அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி அடுத்தவருடைய சுமைகளை உடைமைகளை சுமந்து சென்றார். இந்த இறை வார்த்தையில் இயேசுவும் தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுவதை காண முடிகின்றது. ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று பரிசேயர்கள் மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஓய்வு நாளின் போது நீர்க்கோவை நோயுள்ள மனிதருக்கு நலமளிக்கின்றார். ஓய்வு நாளில் இப்படியொரு செயலை செய்தால் தன்னை விருந்துக்கு அழைத்திருந்த பரிசேயரின் வெறுப்பை சம்பாதிக்க வேண்டுமே என்றெல்லாம் இயேசு நினைத்து கொண்டிருக்கவில்லை. மாறாக இயேசு நீர்க்கோவை நோயுள்ள மனிதரை ஓய்வு நாள் என்றும் பாராமல் நலமாக்குகின்றார். நன்மை செய்வதில் நீங்கள் மனந்தளர வேண்டாம் என்பார் புனித பவுல். ஆகையால் நான் நமக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் மனந்தளராமல் நன்மை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமீன்.